வந்து பட்டுனு என்ன வேணுமோ கொடுத்துடலாம்ல. என்னப்பா என்ன வேணும் கொடுக்க முடியாது? இந்த உசுரை தவிர வேறு எதை கேட்டாலும் கொடுப்போம். நீ யாரு? இந்த பிள்ளைய வந்து எதுக்காக தொந்தரவு பண்ற? எப்போ வந்த? எப்போ வந்த? இங்கதான் எங்கம்மா. எப்போ வந்த? ஓடிவா பட்டுனுவா இறங்கிவா. பூஜை நடக்கும்போது எப்படி முறச்சுக்கிட்டு இருந்தால இப்போ வந்து கருப்பிட பேசி பார்ப்போம். தப்பிச்சு ஓடலாம்னு பார்த்தியா? உடல்லாம் முடியாதுடா. விளக்கத்துக்கு வா அப்படியே இறங்கிவா. ஆடிவா நீ பெரிய ஆளுங்கிறத இங்க வந்து காட்டணும். இந்த உடம்புல இருந்து எத்தனை குழந்தைய சாப்பிட்டுருக்க, என்னென்ன துன்பம் எடுத்திருக்க, வாழ்க்கை என்னென்ன கெடுத்துட்டு வர்ற அப்படிங்கிற எல்லாமே தெரியும். நீ யாரு? எதுக்காக அந்த புள்ள மேல வந்திருக்க? ஏன் ஓடி மறைகிறங்கிறதே எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப நாளா இருந்துட்டு இல்ல வந்து பட்டுனு இந்த புள்ளைய தவிர வேற உனக்கு என்ன வேணும் கேள்வி கொடுத்துரு. கொடுத்துருவோம் மேடம். ரெடியா? ரெடியா? ரெடி. என்ன உசுர தவிர? போன சத்தியம் அதான முறை அப்படித்தானே? இல்ல மாத்தி பேசுறோமா? வா. எப்ப வந்த இந்த புள்ள மேல? எத்தனை வருஷம் ஆச்சு? வெளியிட்டுப்பா. எப்ப வந்த இந்த புள்ள மேல? கேக்குறது பழிச்சு சொல்லு. எப்ப வந்த இந்த புள்ள மேல கேட்டேன். நாலஞ்சு வருஷம் ஆச்சா? ஐயா அப்படி கும்பிடுறா? அஞ்சு வருஷமா இருக்கீங்களா? உங்க பேரு? அஞ்சு வருஷமா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப அமைதியான புள்ளடா. அது ஆம்பளை கொம்பளை இனிமேல் பேரை கிடையாது சொல்ல முடியும். பிள்ளையா பையனு பார்க்கணும். ஆனா பெண்ணா நீங்க? நாலஞ்சு வருஷமா இருக்கே சரி. ஆனா பெண்ணா நீங்க சொல். பெண்ணு பேர் சொல்லுங்களே. பெண்ணுன்னா பேர் வச்சிருப்பாள்ல. உங்க பேர் என்ன? பேர் என்ன சொல்லுங்க. வெக்கப்படாம சொல்லுடே. வெக்கப்படக்கூடாது, சிரிக்க கூடாது. பேர், உங்க பேர் என்ன? பேரை சொல்லிருங்க நீங்க. ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, கொடுப்பதுக்கார உங்களுக்கு பேர் தெரியும்ல. பேர் என்ன சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்கள் போகலாம், அனுப்பி விடணும். பெண்ணு தானே, உங்கள் பேரை சொல்லிடுங்க. உண்மையான பேரை சொல்லணும். இந்த பேரை பிள்ளைய சொல்லக்கூடாது சரியா? கருப்பனை ஏமாத்த நினைக்க கூடாது. பேரை சொல்லுங்க. நீ மட்டும் இருக்கா, வேற யார் இருக்கா? ஆ, இப்படி ஆள் இருக்கோ இங்கே பாரு. நீ மட்டும் தான் இருக்கியா, வேற யார் இருக்காள் அந்த உடம்புல? ராமண பொண்ணா? பிராமண பொண்ணு. அப்ப ஆம்பளை யாரு? பிராமண பொண்ணு பேர் என்னயா? யோகலட்சுமி. எப்படி யோகலட்சுமி செத்த? யோகலட்சுமி நீ சாகும்போது என்ன வயசு? 14 வயசு செத்து போயிடு. என்ன காரணமா? இவ்வளவு அழகா இருக்கடா, சக்கப்பா இருக்கடா. எதுக்குமா செத்த 14 வயசுல? யோகலட்சுமி 14 வயசு எதுக்கா செத்திய சொல்லுங்க. ஐயோட்டு போனாலும் அமைதியாக தானே இருக்கும். ஆமாம், அமைதி தான் போயிடும். புராணம் படிக்கிற பிள்ளை இல்லை, புராணம் படிக்கிற பிள்ளை இல்லை. சரி, எதுக்காக 14 வயசு செத்த? எவ்வளோ லட்சுமி 14 வயசு என்ன காரணமாக செத்த சொல்லு. சொல்லு. அடிவேன்மா, அடிவேன்மா கற்பாண்ட நல்ல பிள்ளை, நீ பேசுகிறல்ல பட்டுன்னு பேசிட்டு உனக்கு தேவையா வேண்டு போ. எதுக்காக 14 வயசு செத்த? எவ்வளோ லட்சுமி எந்த மண்ணி கொண்டுட்டாளா என்ன காரணம் எதுக்காக கொண்டா மண்ணி சரி அது முடிஞ்சு போது மண்ணி கொண்டுட்டு போறாரு பதினாலு வயசுல இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஐயா எவ்வளவு லட்சுமி இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்ப கொஞ்ச நேரம் ஆயிட்டு மண்ணி கொண்டா மண்ணி எல்லாம் பிடிக்கணும் இந்த பிள்ளைங்க உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க எங்க வந்து கும்பிட்டாவ எந்த இலையில பல பேசியா மக்கள் காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன பார்க்கணும் கருப்பை வேலை டக்குன்னு பேசிருங்க.
சரி, எதுக்கு இந்த பிள்ளை வந்து உன்னை கூப்பிட்டா என்ன காரணம்? நீ எப்போ வந்து அந்த பிள்ளை மேலே எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன நண்பன் பண்ணியிருக்க அந்த பிள்ளை என்ன கெடுதல் பண்ணி காய்ச்சு? எங்க பழக்கப்பட்டு பார்க்க வந்தா? அங்க இருந்தியா நீ? அங்கதான் இருந்தியா? பூ கொடுத்தா, அதனால பூ காசுப்பட்டு வந்துட்டீங்களா? அப்படி போடுறா. சரி, என்ன கெடுதல் பண்ண அந்த பிள்ளைக்கு? அதை மட்டும் நண்பன் பண்ணது சொல்லு, கெடுதல் பண்ணு சொல்லணும். என்ன கெடுதல் பண்ணீங்க? நீ தான் பிரிச்சியா? ஏ நல்ல பிள்ளைங்க, கும்புறா கும்புறா, வாழ்க்கை கும்புறீங்க, பிரிச்சுட்ட முத வாழ்க்கைய நீ தான் கெடுதியா? பரவாயில்ல, என்ன நம்ம செத்து போயிட்டோம், இந்த புள்ள மட்டும் எப்படி வாழ்றது? பூக்கா வந்தவன். சரி ரைட்டு, அடுத்து வேற என்ன பண்ணுவேன் வாழ்க்கையில பிரிச்சு? வேற என்ன பண்ணியா? குழந்தைய என்ன பண்ணியா? கருவில உள்ள குழந்தைய யார் சாப்பிட்டது? வாழ்க்கைய பிரிச்சது சரி, இது ஒன்று சந்தோஷமா? பிரிக்கலாமா? சரி, வேற என்ன பண்ண? என்ன வேணும்? என்ன சந்தேன் காலையிலேயே? காலையில் என்ன சந்தேன் உனக்கு? கொடுத்துட்டேனா? இப்போ பூதோ வேணுமா உனக்கு? மல்லிகைப்பூ பிடிக்குமா? தர்றேன், வாங்கி வச்சுக்கோ. அப்போ மல்லிகைப்பூ கொண்டு வப்பா, உனக்கு அதானே பிடிக்கும். மல்லிகைப்பூவாக வந்தவன் தானே? மல்லிகைப்பூ வச்சு நீ புறப்படுக்கலாம். ஏ முல்லைப்பூ இருக்காப்பா, முல்லைப்பூவு நீ இல்லாத கடை என்னோட மல்லிகைப்பூ தான் இருக்கு, வாங்கிக்க. வேணாப்பா, முல்லைப்பூ தான் வேணுமா? சரி ரைட்டு, முல்லைப்பூ எந்த இடத்துல வைக்கணும்? நாளைக்கு வாங்கி வச்சுருப்பா. முல்லைப்பூ எங்கே வைக்கிறோம்? வைக்கிறோம், எங்கே வைக்கிறோம் சொல்லு. தடையில சோடிக்கணுமா? அப்ப எத்தனை முளை வேணும் உனக்கு? ரெண்டு முளை. முளை போக்கு இப்ப எங்க போறது? என்னடா விலங்கு வந்துருச்சு? நீ காலையில வந்து என்ன சொல்லிருக்கலாம்? நம்ம கேட்டதுல ஒன்றேன், நீ சொல்லாம இருந்த ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிள்ளை பேர சொன்னேன். தலையில வேண்டாம், உன் இலையில வச்சுக்கிற எடுத்துக்கிறியா? நல்ல பிள்ளை சொல்ற கேட்கும்டா. உன் இலையில வச்சுக்கிற எடுத்துக்கிறியா? சொல்லம்மா, நல்ல பிள்ளை. அப்ப தலையில் சொன்னா பவுர் இன்னைக்கு சுடிக்கிறியா? இன்னைக்கு சூடுனா எங்க போய் முள்ள பூக்க போறது? இப்ப எங்க போய் வாங்குறது? அதுக்கு போய் மல்லிகை போச்சு. அது எங்க இப்ப போய் திடீர்னு போய் நான் தோட்டமா வச்சிருக்கேனா? போய் ஒரு முளை சேர்த்து விட தரேன், மூணு முளை தரேன், உதிரி பூலாம் தரேன், சுடிக்க எடுத்தா மல்லிகை போ. அதனாலதான் மல்லிகை பூ தரேங்கண்ணே. அஜய் ஐயோ, நான் எங்கடா போறது? அந்த பூ முள்ள பூக்கு எங்கடா போறது? இப்ப முடியுமா? வேற என்ன வேணும் அதை மட்டும் சும்மா போயிடுறீங்க. சரி, இந்த வீட்டில் உள்ள பொண்ணு பேருண்ணா, அதை படிச்சு உனக்கு ரெடி பண்ணுறேன். முல்லை பூவு அந்த வீட்டில் உள்ள பொண்ணு பேருண்ணா, வீட்டில் உள்ள பொண்ணா? ஆனால் பெண்ணா, பெண்ணு பேருண்ணா, பேரை சொல்லு, பேர் என்ன சொல்லு? ஒன்றும் பண்ண மாட்டான், பேரை சொல்லிடு. இந்த புள்ள பேர் என்ன தெரிஞ்சுக்கணும்ல? அந்த பொண்ணு பேருண்ணா? ஒன்றும் பண்ணப்பட்டா சரி, நீ பிரம்மச்சாரியம் ஆட்டி படைக்கிற, வாழ்விடாமல் தடுக்கிற, அந்த புள்ள பேர் என்ன? வீட்டில் உள்ள பொண்ணு சொல்லிட்டேல, அந்த பொண்ணு பேரை சொல்லு. பேர் என்ன உனக்கு தெரியாதா? அந்த பிள்ளைய வரைச்சு பேசுவோமா? நீ கொஞ்சம் ஓரமாக அந்த பிள்ளைகிட்ட பேசுவோம். புரியுங்க வா, அப்படி அடுத்தாள் வா. வீட்டில் உள்ள பொண்ணு இறங்கி வா, அப்படியே வா. போ 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 போ. அது என்ன செய்யணும் தெரியணும்ல? வா அப்படியே. யாரும்மா வந்திருக்க? பேர் என்ன? பட்டுன்னு சொல்லு, அடம் பிடிக்காம. யார் வந்திருக்கீங்க சொல்லு, யார் வந்திருக்க? பொண்ணு பேர் என்ன? முல்லைப்பூ கிடைக்குமா? கிடையாது, கொஞ்சம் பொண்ணு கேள் கிடையாது. ஏய் செல் இருக்குடா, ஏண்டடி அவசரப்படுற? பேர் என்ன சொல்லு? நீ எப்படி சேர்த்தா அந்த பொண்ணுடைய வயசு என்ன? அந்த மனைவியோட பொண்ணு பேர் என்ன சொல்லு? எதுக்கா அந்த பொண்ணு இது மேலே வந்த சொல்லு, அது சொல்லும் போது எதுக்கா வந்த? அடம் பிடிக்காம சொல்லணும், சரியா? அடம் பிடிச்ச வேலை ஜாமதா இருப்பு ஆகாது, அதனால வந்து
இந்த பொண்ணு யாரு, இந்த மனைவி உள்ள பொண்ணு யாரு, உண்மையை சொல்றியா போய் சொல்றியா? பொண்ணு பேரை சொல்லப்பதான் நம்ம. பொண்ணு பேருண்ணா தங்க, தங்க பேச்சியா? தங்க பேச்சுங்கிற யாருப்பா? ஏ யாரு இந்த பிள்ளையோட வந்திருக்கா? தங்க பேச்சுங்கிற யாரு? தங்க பேச்சு தெரியலங்கிறாங்களே. எப்போ எப்போ செத்துருக்கு தங்க பேச்சு? இந்த குடும்பத்தில் என்ன சம்பந்தம் சொல்லு. குடும்பத்தால் தெரியாதுங்களா நீ எப்போ செத்த? தங்க பேச்சு வரலையா? ஏன் வரமாட்டாரா? அப்போ நீ தான் பேசுறியா? வரலாம நீ பார்த்துக்கிறியா? உனக்கு தேவை பூ கொடுத்தாதான் போ, அவ்வளோதானே. உள்ள இப்போ கொண்டு வாங்க, வண்டி போ. நீ பேசுறியா? கொஞ்சம் கிட்ட பேசுங்க, நான் பேசி ஒன்று சமாதானம் பண்ண. நான் ரெடி வாடே. இந்த இடத்துல முழுங்க வாடே. மகாலட்சுமி ஆத்தா மல்லிகைப்பூ வாங்கிட்டு நீ போ. நல்ல பிள்ளை சொன்னா கேளு, கருப்பனுக்கு மரியாதை கொடு. எப்படிதான் பஞ்சாயத்து பேச வேணும்? நல்ல பிள்ளை அது வந்து புராணம் படிக்கிற பிள்ளை சொன்னா கேட்கும். கேட்கும் மேடா? கேட்குமா கேட்காதா? ஐயா நல்லவளே, மல்லிகைப்பூ தர, மல்லிகைப்பூ எடுத்துடா. கோச்சிக்காம வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் நல்லா பிள்ளையா இருப்பேன். போகலன்னு வச்சு போயிடும், போய் நல்லா போயிடும். நல்ல பிள்ளையா ஐயோட பிள்ளை கரெக்டாக இருக்கும். அது பாவம்லாம் பண்ணாது, எதை கொண்டு விட்டாங்க. இங்கேயே சாமியாக இருந்துக்கலையா? உங்களுக்கு இருக்கியா? ஆ உனக்கு கூப்பிட்ற மக்கள் நல்லது பண்ணியா? சரி உனக்கு இடத்த கட்ட எந்த இடத்துல உடனே வைக்க? இவா உனக்கு இடம் கட்டலாமா? இருப்பா இங்கேயே இருக்கலாமா? முதல்ல சமாதானம் அடிக்கணும். வாயா இந்த இடத்துல இருக்க முடியுமா பாரு. ரொம்ப சந்தோஷம், கூடுதல் சேர்ப்போம் வாங்க. ஏன் திரும்ப போய் தந்துடும் ஒன்றுங்க வாங்க. அப்படி போறாள் அம்மாத்து பக்கத்துல இருக்கணுமா? சரி காட்டு இடத்த. அங்க வேண்டாமா, அசைவம் உள்ளவங்களாம். எங்கன்னு காட்டிக்கு இடத்த காட்டு. எங்க இருக்கணும்? எங்கிறியா? சரி உன் மல்லிகை தர்றேன், வாங்கிட்ட இறங்கிறியா? மல்லிகை வச்சுக்க, ஆசை வச்சுக்க. டெய்லோட பூஜை சாமானிய வேலை உனக்கு சாமி நல்ல பண்ணுவியா? ஏன் சிற்ப பண்றாங்க? சிற்ப பண்றான் அது எங்க அப்பா என்ன பேர் என்ன சொல்ற அக்கா? அப்படியா? சரி அப்ப இறங்க, தீர்த்த அடுப்ப இங்கே இறங்க. விழுந்து கும்பிடு, விழுந்து கும்பிடு. சந்தோஷம் ரைட்டு. வாங்க தீர்த்த அடிக்கிறேன், வாங்க தீர்த்த அடிச்சுக்கலாம். வாங்க பூ எடுத்துக்கையா? ஒம்பது தான் எல்லா தண்ணியும் அடிச்சுக்க. வாங்க அப்படியே தப்பிச்சுக்கிட்டா அப்பா மாதிரியப்பா தப்பிச்சுக்கிட்டே. நீ இங்கேயே இருக்குதான், பிடி வந்தால் கூட உங்க வீட்டுக்கு போனீங்க. அம்மாட்டேருந்து குடைங்க வந்துருந்து மக்கள் நல்லது மாட்டோம். ஏதோ ஒரு சமம் ஆகி போச்சு. அந்த பூ வாங்க போதே எவ்வளோ பெட்ரோல் பெட்ரோல் அடிச்சு. ஆமாம் அந்த பூவை நீங்கள் கலந்து வச்சுருக்கேன். நான் தான் வேணுங்கிற கிழங்கு வாங்கி வச்சுக்கிறேன். ஆமாம் சரி தீர்த்த அடிப்பேன். அதுக்கப்புறம் அந்த பூவை உடம்புல எழுதக்கூடாது, இங்கேயே இறங்கிங்க. தீர்த்தங்க அதெல்லாம் போயிடுச்சு. ஏரியா நீங்கள் மருந்து அழைச்சிடுவாப்பா. ஏ காசு வச்சுருக்கேன் சொல்லி வரச்சுக்கிறோம். இந்த வண்டியில் ஏற்றிடுவா இங்கே ஒரு பேர் பரவாயில்ல, விட்டுருவோமா? அதான் நான் வரமாட்டேன்னு சாங்கம் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் வராது, பாதுகாப்பு தான். சரியா இந்த கலந்து போனாங்க. உங்கள் காரா காக்க போய் போக முடியலையா? சரி இதான் உங்களுடைய இது அம்மா வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை. அங்கேயே வாங்கி ஒன்றும் பிரச்சனை. எல்லா சக்தியும் வெளியாக குடும்பத்தை சந்தோஷம் குழந்தை குட்டியும். யாருக்காச்சும் பூ வேணுமா? பொம்பளை பிள்ளைகளுக்கு பூ வேணுமாயா? அருமையான மல்லிகை பூயா? வேணாமா? வேணாமா? எப்படி குடி குடி. அந்த பக்கம் கை கழுவு. தண்ணி குடிக்க தண்ணி வேணுமா? என்ன தண்ணி? மஞ்சள் தண்ணியா? என்ன தண்ணி வேணும்? தண்ணி குடிக்க தண்ணி கொடு, தண்ணி கொடுங்க.
நல்லா கேட்டுக்கோங்க. யூடியூப்பை பார்த்துருக்கோம், 10 கோடி 10 மக்கள் மெய்யம்பர்கள். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்து ஒரு பொண்ணு 14 வயசில் வீட்டில் ஐயோ விட்டு பொண்ணை கொண்டிருக்காங்க. அது பேயா மாதிரி நம்ம வாழலை. இது மூலயமா ஒரு ஃப்ரெண்டு விட்டு போயிருக்கா, ஐயோ போய் மல்லிகை கொடுத்தாலும் கூட வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இருந்து முதல் வாழ்க்கையை பிரித்து அடுத்து வாழ விடாமல் பல ரூபத்தில் அது இடைஞ்சல் பண்ணியிருக்கு. இருந்தால் ஐயோ விட்டு பொண்ணுனால இங்கே சம்பளம் கொடுத்துட்டாச்சு, அந்த ஆலயத்தில் இறங்கிட்டு அம்மாட்ட இறங்கிட்டாங்க. இந்தமாதிரி வாழ்க்கை நல்லா இருக்குது. இதான் விஷயம். ஓம் சக்தி. பேர் என்னம்மா? எந்த ஊர்மா? சித்தன்னா குடியா? அப்பா பேர்? அம்மா பேர்? வீட்டுக்காரர் பேர்? உடம்பு நல்லா இருக்கா? சந்தோஷம்.